வணக்கம், இது நம்ம கிங்வே தமிழ் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம கிங்வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சூர்யா அவர்கள் நடிப்புல தற்போது உருவாயிட்டு வர படம் தான் எதற்கும் துணிந்தவன். இந்த ஒரு படத்துக்கு அடுத்துதான் சூர்யா அவர்கள் அவருடைய வாடிவாசல் படத்தில் நடிக்க இருக்காரு. அதே வேளையில சூர்யாருடைய 39வது படமா உருவான படம் தான் ஜெய் பீம். இந்த ஒரு படத்தை கூட்டத்தில் ஒரு படத்தை இயக்கிருந்த இயக்குநரான டி ஜே ஞானவேல் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு படத்தை இயக்கிறாரு. சோ மிகுந்த எதிர்பார்ப்புல இந்த ஒரு ஜெய் பீம் படம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆகும் போது சூர்யா பாத்தீங்க அப்படின்னா ஒரு வக்கீல் கேரக்டர்ல நடிக்கிறாரு அப்படின்றத உறுதிப்படுத்தியிருந்தாங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வெளியான போதே இந்த ஒரு படம் டைரக்டா அமேசான் பிரேம்ல தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்றத நம்மளும் சொல்லியிருந்தோம். ஸோ அது சம்பந்தமான நியூஸ் எல்லாமே வெளியாக இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு படத்தையும் பாத்தீங்க அப்படின்னா அதை அதிகாரப்பூர்வமா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்துக்கான ப்ரொமோஷன் ஆரம்பிக்கும் போதே இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் சில போட்டோஸ் எல்லாமே வெளியிட்டிருந்தாங்க. எல்லாத்துக்குமே நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்த நிலையில இந்த ஒரு படம் பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா தியேட்டர்ல தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது ஏன் அப்படின்னா ப்ரொமோஷன் காண்டி. ஆனா இந்த படம் டைரக்டா ஓடிடி அமேசான் பிரைம் அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அது பாத்தீங்க அப்படின்னா தற்போது உறுதியா இருக்கு. சூர்யா அவருடைய இந்த ஒரு ஜெய்பீம் படத்தை பாத்தீங்க அப்படின்னா அமேசான் பிரைம்ல பிரேம் பண்ண போறாங்க. அது எப்போ அப்படின்னா வருகிற தீபாவளி பசலாம் இந்த படத்தை பிரேம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல தற்போது படத்தையும் இருக்காங்க. அது சம்பந்தமான ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டையும் பாத்தீங்க அப்படின்னா சூர்யா இன்னைக்கு வெளியிட்டாரு. இந்த ஒரு ஜெய்பீம் படம் நவம்பர் 2021 அப்படின்ற ஒரு அப்டேட் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டாங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு முக்கிய தகவல் பாத்தீங்க அப்படின்னா தெரிய வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம சூர்யா அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்த மொத்தம் 4 படங்கள் பாத்தீங்க அப்படின்னா ஓடிடியில அதுவும் அமேசான் பிரைம்ல அடுத்தடுத்து பாத்தீங்க அப்படின்னா ரிலீஸ் ஆக இருக்கு. ஜெய் பீம், ராமை ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் அப்படின்ற ஒரு படம், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சசிகுமார் மற்றும் ஜோதிகா நடிப்புல வெளியாக இருக்க உடன் பிறப்பு அந்த ஒரு படம் பாத்தீங்க அப்படின்னா அக்டோபர் ரிலீஸ், அதற்கு அடுத்ததா ஓ மை காட் அப்படின்ற மாதிரி அருண் விஜய் மகன் ஒரு படத்துல நடிச்சிருந்தாரு. அதை ப்ரொடியூஸ் பண்ணிருந்தாங்க 2T நிறுவனம். அந்த ஒரு படத்துல அருண் விஜய் நடிச்சிருக்காரு போல. அந்த படத்துக்கு ஓ மை காட் அப்படின்ற மாதிரி டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படம் டிசம்பர் ரிலீஸ். ஜெய் பீம் பாத்தீங்க அப்படின்னா நவம்பர் ரிலீஸ் அப்படின்ற மாதிரி மொத்தம் 4 படத்துக்கான அப்டேட்டை பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சூர்யாவும் அது மட்டும் இல்லாம அமேசான் பிரைமும் அதிகாரப்பூர்வமா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இது போன்ற சினிமா செய்திகள் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.